ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சுரி தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகிற முக்கிய தமிழக மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளின் தொகுப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம பார்க்குறதுனால நான் போகிற எல்லா வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்க்காம இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போகிறதுனால நீங்கள் எந்த வேலைவாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை மாதிரி தொடர்ந்து நம்ம மாதத்துக்கு ரெண்டு வீடியோ இது மாதிரி ஒரு தொகுப்பாக வீடியோ போடலாமா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் செக்ஷன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் தமிழக வருவாய்த்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தமிழக அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. நேரடியாக நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான். மினிமம் 8ஆம் வகுப்பு தகுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரையும் வர 12ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பிங்க. வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே, அதை டச் பண்ணி முழு தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் மத்திய அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் பதவி, கிட்டத்தட்ட ஒரு 2000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்க, பிபிடெக் முடித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை தான். அனைத்து பெண்களுக்கும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. வர 30ஆம் தேதி வரையும் இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இதை நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் இதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இரண்டு வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். விருப்பம் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பிங்க. அடுத்த வேலையாப்பை பொறுத்தவரையும் பதவியின் பெயரை பொறுத்தவரையும் கிராம ஊராட்சி செயலர் அப்படிங்கிற பதவி தான். குறைஞ்சபட்சம் நீங்கள் 10ஆவது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிரந்தரமான இந்த தமிழக அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஊராட்சி வாரியாக விட்டுருக்காங்க. வர 16ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது, அதை தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் விடுவோம் அப்படிங்கிற அறிவியும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் லிங்க்காக டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய தகவல் அதில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வேலையப்பை பொறுத்தவரையும் டிசிஎஸ், அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நிறைய வேகன்சிஸ்க்கு நம்ம வந்து ஆன்லைன் வந்து எக்ஸாமினேஷன் இப்போதைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். டிப்ளமோ முடித்தவங்க, எனி டிகிரி, பிஜி, பிஇ, ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வர 17ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இரண்டு வீடியோக்களையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வேலையை பொறுத்தவரை மாவட்ட வாரியாக சத்துணவுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலையப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது சத்துணவு அமைப்பாளராக இருக்கட்டும், சமையல் உதவியாளர், சமையலர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான பணிகளுக்கு தான். தற்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலே மாவட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக கிடச்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்துணவு அமைப்பாளர் இந்த வேலைக்கான ஆட்களை தேர்வு செய்ய வந்து தற்போது நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான லாஸ்ட் டேட் இன்னும் உங்களுக்கு இருக்குது. அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம் இந்த ஒரு கொரோனா இஷ்யூனால், பட் இதை வந்து நாங்கள் எப்பயுமே ஆட்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தற்போது இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே வந்த செய்தி. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இதுக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 5ஆம் தகுதியிலிருந்து இதுக்கு நம்ம அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். அடுத்த வேலைப்பை பொறுத்தவரையும் மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 8000 காலி பணியிடங்கள் இருக்குது. பதவியின் பெயரை பொறுத்தவரையும் எல்லாமே வந்து டீச்சர் கிரேடில் தான் இருக்கிறாங்க. வர 20ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது, இதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நமக்கு பொறுத்தவரையும் சென்னையில் உள்ள ஸ்கூல்ஸில் நிறைய வேகன்சி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்த வேலைப்பை பொறுத்தவரையும் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், அதாவது என்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து அப்ரண்டிஷிப்க்கான வேலைவாய்ப்பை விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு நாளில் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடிய போகுது. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போறீங்க. தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து நீங்கள் படித்த டிப்ளமோலையோ இல்லை பிபிடெக்லேயோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. மாத சம்பளத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு 15000 தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 590 காலி பணியிடங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். அடுத்த பொறுத்தவரையும் இது வந்து ஒரு அறிவிப்பு தான். மத்திய அரசுலேருந்து ஒரு உதவித்தொகை திட்டம் அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான தகுதி வாரியாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் இதுக்கு இந்த போர்ட்டலில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். வர 31ஆம் தேதியும் டைம் இருக்குது, கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பர் இயருக்கு 25000 வரையும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலயமா உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த வேலையப்பை பொறுத்தையும் டிஎன்பிசியிலேருந்து ஒரு சூப்பரான தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது குரூப் 4 கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலை சம்மந்தமாக ஒரு சூப்பரான தகவல் விட்டுருந்தாங்க. இதை நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த வேலைக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு முதல்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு கிடையாது, இந்த மாதத்தில் நம்ம போட்ட ஒரு சூப்பரான வீடியோஸ் தான். நிறைய பேருக்கு யூஸ் ஆகக்கூடிய நிறைய திட்டங்கள் நம்ம போட்டோம். முதல் திட்டத்தை பொறுத்தவரையும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 லட்சம் வரை உதவித்தொகை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம இந்த திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு, அதாவது சேமிப்பு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுருவோம். நீங்கள் மாதம் ஒரு 500 ரூபா அந்த மாதிரி நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வரையும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு பல்காக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. இது வந்து மத்திய அரசுலேருந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணக்கூடியது, அதாவது மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அவங்க ஒன்ஸ் ஜாபில் ஜாயின் பண்ணுறப்போ இந்த திட்டத்தில் அவங்களே வந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான திட்டம் தான். பட் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்காம இதில் இந்த வீடியோவில் நீங்கள் ஆர்வம் காட்டாமல் இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பொறுத்தவரையும் பிரதமரின் சூப்பரான திட்டம், அதாவது இளைஞர்களுக்கு வந்து இப்போ வேலை முடிச்சுட்டு வராங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படி நிறைய பேர் ஜாபுக்கு போவாங்க. சில பேர் வந்து என்டர்பிரனர் ஆகணும், அதாவது ஒரு சுய தொழில் பண்ணணும், பட் அவங்கள்ட்ட வந்து ஒரு முதலீடு இருக்காது. ஸோ இவங்களோட திட்டம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை பரிசீலனை பண்ணி ஒரு மாபெரும் முதலீடு கொடுக்குறாங்க. அந்த முதலீடில் நிறைய சப்சிடி உட்பட கவர்மெண்ட் பாதி காசு கொடுத்துடும், மீதி காசை மட்டும் நீங்கள் உங்கள் தொழிலை செஞ்சு நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான திட்டம் தான். இதுக்கான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து ஒரு உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. 10th ஃபெயில் ஆனவங்க, பாஸ் பண்ணவங்க, 12th டிப்ளமோ, என்இடி முடிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு சிறிய அமௌண்ட், ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். இதுக்கும் சர்டன் கிரிட்டீரியா இருக்குது, அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோ ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் சம்மந்தமாக நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ்க்கு க்ளியர் பண்ணி நம்ம அதில் வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது, வேறு ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், டேக் கேர், அண்ட் பை.